Hi friends, now we will talk about topic nested member function in C++. Okay, nested member function அப்படினா என்ன, அது எப்படி நம்ம C++ ல நாம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்க அப்படினா நாம என்ன பண்ணோம் அப்படினா கிளாஸ்ல எப்படி ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்றது, அது எப்படி கால் பண்றது, ஆப்ஜெக்ட் மூலமா கால் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம் ஓகேங்களா. இப்போ பார்க்க போறது நெஸ்டட் மெம்பர். இதுல வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படினா ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு மெம்பர் ஃபங்க்ஷனை கால் பண்ணிருந்தோம் அப்படினா அது வந்து பாத்தீங்க நெஸ்டட் மெம்பர் ஃபங்க்ஷன் அப்படினு சொல்லுவாங்க ஓகேங்களா. இப்போ பாத்தீங்க அப்படினா நான் என்ன பண்றேன், என்னோட ஹெடர் ஃபைல் யூஸ் பண்றேன் #include stdio.h, அதே மாதிரி iostream.h போட்டுக்கோங்க. இது வந்து C++ ஃபைல்னால கண்டிப்பா இதான் போடணும், stream iostream.h. சேம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படினா #include con io.h ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்க அப்படினா நான் ஒரு கிளாஸ் ஒன்னு கிரியேட் பண்றேன் ஓகேங்களா, class கிளாஸ், அதுக்கு NUM அப்படிங்கற ஒரு நேம் கொடுத்திருக்கேன். இதுக்குள்ள பாத்தீங்க அப்படினா நான் என்ன பண்ண போறேன் அப்படினா பிரைவேட்ல privateல intல பாத்தீங்க அப்படியே ஒரு ரெண்டு நம்பர் டிக்ளேர் பண்றேன் a, b ஓகேங்களா. இப்போ நீங்க வந்து பாத்தீங்க அப்படினா நான் சொன்ன அக்சஸ் ஸ்பெசிஃபையர்னா என்னன்னு பாத்தீங்க அப்படினா அதுல மூணு இருக்கு, private, public, protector சொல்லி மூணு இருக்கு. பிரைவேட் அப்படினா நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா கிளாஸ்க்குள்ள இருக்க மெம்பர் ஃபங்க்ஷனால மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க வந்து போட்டாலும் இந்த பிரைவேட் அப்படின்ற கீவேர்ட் டைப் பண்ணாலும் பண்ணாட்டியும் சிஸ்டம் டிஃபால்ட்டா அது பிரைவேட்டா எடுத்துக்கும் சரிங்களா. பிரைவேட் பாத்தீங்க அப்படினா டிஃபால்ட் அக்சஸ் ஸ்பெசிஃபையர் DEFAULT டிஃபால்ட். C++ல பாத்தீங்கன்னா டிஃபால்ட் ACCS அக்சஸ் SPECIFIER, இது வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட் அக்சஸ் ஸ்பெசிஃபையர் ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூணு ஃபங்க்ஷன் நான் டிக்ளேர் பண்ண போறேன் சரிங்களா. ஒரு ஃபங்க்ஷன் இன்புட் கொடுக்க போறேன், ஒரு ஃபங்க்ஷன் டிஸ்ப்ளே பண்ண போறேன், ஒரு ஃபங்க்ஷன் பாத்தீங்க அப்படின்னா அது லார்ஜஸ்ட் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க போறேன். இதுல என்ன கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லார்ஜஸ்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ், ரெண்டு நம்பர்ல எது பெரிய நம்பர் அப்படிங்கறத வந்து உங்களுக்கு சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சொல்லிடும் சரிங்களா. இது பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக்ல PUBLIC பப்ளிக், இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்றேன் void void INPUT input அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வேல்யூ, நீங்கள் ரெண்டு வேல்யூஸ் இன்புட் பண்ணிக்கலாம். அடுத்தது void display 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 அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவுட்புட்டை நீங்கள் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன், அது இன்டீஜர் LARGE லார்ஜ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ரெண்டு நம்பரில் எது பெரிய நம்பர் அப்படின்ற கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த லார்ஜ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் டிக்ளரேஷன் முடிஞ்சிச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், செமிகோலன் வச்சு இதை முடிச்சிடுறேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மூணு ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் நீங்கள் போட போகிறீங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த லார்ஜ் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் நான் போட போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்ன டைப் ஃபங்க்ஷன் ஓகேங்களா, இன்டீஜர் டைப் ஃபங்க்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம் அப்படின்ற கிளாஸ் நேம், ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர். ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா LARGE லார்ஜ் அப்படின்றது ஃபங்க்ஷன் நேம் ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஒர்க் ஆரம்பிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இஃப் A greater than B-ஆ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக A தான் பெருசு. ஸோ நான் என்ன பண்ணலாம் RETURN ரிட்டர்ன் A. அப்போ A பெருசாக இருந்தது அப்படின்னா ஏவோட வேல்யூ என்ன பண்ணும் அப்படின்னா என் ப்ரோக்ராம் ரிட்டர்ன் பண்ணிவிடும் சரிங்களா. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எல்ஸ் இஃப் A லெஸ் தேன் பியா இருந்தது அப்படின்னா RETURN ரிட்டர்ன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏவை பாஸ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பியை பாஸ் பண்ணுங்கள். சப்போஸ் பி பெருசாக இருந்தால் பி வேல்யூவை நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எல்ஸ் இஃப் A = B ஓகேங்களா. ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணும். ஒரே மாதிரி இருந்ததுன்னா RETURN ரிட்டர்ன் 0ன்னு கொடுங்க ஓகேவா. ஒரே மாதிரி இருந்தால் எனக்கு வேல்யூ எனக்கு 0ன்னு எனக்கு ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி. இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வேறு ஏதோ ஒரு வேல்யூஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஒரே மாதிரி இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 0 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். இப்போ 0 வந்தது அப்படின்னா ஒரே மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. இப்போ ஆக்சுவலி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் டூ நம்பர்ஸை செக் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு இந்த ஈக்குவல் தேவையில்லை. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரெண்டு மட்டும் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. இப்போ A பெருசாக இருந்ததுன்னா A வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும், B பெருசாக இருந்தால் B வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும் ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா input function. Input அப்படின்னா நான் input function மூலம் a ல என்ன value store பண்ண போறீங்க, b ல என்ன value store பண்ண போறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க, இது void function. So void node type function, class name, scope resolution operator, function name. ஓகேங்களா? இது கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துரும். உள்ள வந்தது அப்படின்னா ஒரு printing statement போடுங்க. cout\n enter two numbers. ஓகேங்களா? enter two numbers கொடுங்க. ரெண்டு values உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா input வாங்கும். A and B. ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷனோட வர்க் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ரெண்டு வேல்யூஸ் இன்புட் வாங்குறது இந்த ஃபங்க்ஷனோட வர்க். A and B மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த வர்க் முடிஞ்சிடும். அடுத்து டிஸ்பிளே ஃபங்க்ஷன். டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன அவுட்புட் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணும். void class name scope resolution operator DISPLAY display function name கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஒர்க் நடக்கும் அப்படின்னா இதில் எது கிரேட்டஸ்ட் நம்பரோ அந்த நம்பரை கால் பண்ணி பிரிண்ட் பண்ணும். சரிங்களா? ஒன்றும் இல்லை, நீங்கள் சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா cout\n the greatest number GRETEST greatest NUMBR number is large ன்னு கால் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஃபங்க்ஷனை டேரெக்டாக கால் பண்ணுங்கள். LARGE large அப்படின்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணிங்க அப்படின்னா போதும், சிஸ்டமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் பண்ணிவிடும். ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் இன்னொரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறீங்க. இது ஒரு மெம்பர் கிளாஸ் மெம்பர் ஃபங்க்ஷன், இது இன்னொரு கிளாஸ் மெம்பர் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணுறதுனால இதுக்கு பேர் நெஸ்டட் மெம்பர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் மெயின் ப்ரோக்ராம் எழுதலாம். சரிங்களா? void void main main ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட், அந்த கிளாஸ் நேமுக்கு நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? NUMNUM அப்படின்ற கிளாஸுக்கு O அப்படின்ற ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓவில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்புட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். INPUT இன்புட், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்புட் ஃபங்க்ஷன் கால் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்பிளே பண்ண போகிறீங்க. அவுட்புட் என்ன வேணுமோ அந்த அவுட்புட் நீங்கள் என்ன பண்ணலாம், டிஸ்பிளே ஃபங்க்ஷன் மூலயமா நீங்கள் கால் பண்ணுறீங்க. சரிங்களா? ஃபைனலாக பார்த்தீங்கன்னா getch. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம், இந்த பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜஸ்ட் நம்பர் ஏன் லார்ஜ் அப்படின்ற ஃபங்க்ஷன் ஏன் கால் பண்ணலை அப்படின்ட்டு. ரீசன் என்னென்னா நம்ம அந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணோம், டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்குள்ளே கால் பண்ணதுனால நம்ம தனியாக கால் பண்ணணும் அவசியம் இல்லை. சரிங்களா? clr scr ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ கம்பைல் பண்ணுங்கள். இது ஏதாவது எரர் இருக்கான்னு செக் பண்ண வார்னிங் ஒன்று காட்டுது. என்ன வார்னிங் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஷுட் ரிட்டர்ன் அ வேல்யூ அப்படின்னு காட்டியிருக்கு. அது ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த வார்னிங் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். இப்போ ஏவோட வேல்யூ 34, பியோட வேல்யூ 2. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜஸ்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 34 அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஓகேங்களா? ரீசன் எப்படி இது ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இன்புட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு கால் ஆகும். சரிங்களா? இன்புட் ஃபங்க்ஷன் கால் ஆனோடனே ரெண்டு நம்பர் ஆட்டோமேட்டிக்காக இன்புட் வாங்கிடும். சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே ஃபங்க்ஷன் கால் ஆகும். டிஸ்பிளே ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா த கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்ற மெசேஜ் பிரிண்ட் ஆகும். அப்புறம் லார்ஜ் அப்படின்ற ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக இங்கே போயிடும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா ஏல இருக்க வேல்யூ செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா ஏ கிரேட்டர் தன் பியாக இருந்ததுன்னா ஏ வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிடும். அப்படி இல்லைனா பியோட வேல்யூ உங்களுக்கு பெருசாக இருக்கான்னு செக் பண்ணி பியோட வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிடும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் கால் பண்ணதுனால இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெஸ்டட் மெம்பர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.